இன்னும் பல வெளிநாடுகளிலே இருந்து வருகை தந்த இந்து தமிழர் தலைவர்கள், கவிஞர்கள், சொற்பொழிவாளர்கள், ஆற்றல் மிக்க செயல் வீரர்கள், இப்படி அத்துணை பேரையும் இந்த மேடை, இது நடராஜனின் மேடை. தமிழ்நாட்டில் ரெண்டு பேருடைய ராஜ்யம்தான், ஒன்று சிதம்பரம் நடராஜனுடைய அந்த ராஜ்யம், அவருக்கு பேரே நடராஜா. இன்னொருத்தர் ஸ்ரீரங்கத்தில் ரங்க ராஜா. இந்த ரெண்டு பேர் தான் தமிழ்நாட்டில் நிரந்தர ராஜா. தமிழ்நாட்டில் ஒரே ஆட்சி எங்கள் அம்மா மீனாட்சி ஆட்சி தான், புரியுதுங்களா? நாங்கள் இமயமலை யாத்திரை போயிருந்தோம். இமயமலை யாத்திரையில் அங்கே பார்த்தா அந்த இமயமலை ஒரு மண் மலையாக இருந்தது. எதனால் இது மண்ணாக இருக்குது அப்படின்னு கேட்டோம். அப்படி மண் சரிவு வரும். இமயமலை தேவதாத்மா ஹிமாலயக என்று சொல்கிறார்கள். நம்முடைய புண்ணியமான பல திருக்கோயில்கள், சார்தாம், கேதார்நாத், பத்ரிநாத், கங்கோத்ரி, யமுனோத்ரி, கைலாயம், பசுபதிநாத், எத்தனையோ புனிதமான திருக்கோயில்கள், ஏராளமான நதிகள் உற்பத்தியாகின்றது, கங்கை, சிந்து, இப்படி எத்தனையோ நதிகள், பிரம்மபுத்திரா, எத்தனையோ நதிகள் உற்பத்தி ஆகிறது. அந்த இமயமலை எப்படிதான் மண்ணா போச்சுன்னா, நம்ம இந்த மதுரை மண்ணில் எங்கள் அம்மா மீனாட்சியினுடைய திருவிளையாடல் தான். அம்மா இமயமலைக்கு சிவபெருமானுக்கிட்டே படம் நடத்திட்டு போறாங்க. அங்க போய் மலர் செண்டால அந்த மலையை அடிச்சாங்க. நான் நேரில் பார்த்தேன், அந்த மலை பூரா மண்ணா இருக்குதுயா இன்னைக்கும். எங்க ஆத்தா மீனாட்சி அடிச்சது. இந்த மீனாட்சியினுடைய ஆட்சி தான் தமிழ்நாட்டில். ஆனா இன்னைக்கு எல்லாரும் எம்ஜிஆர் ஆட்சியை கொடுப்பேன், கலைஞர் ஆட்சியை கொடுப்போம், அண்ணா ஆட்சியை கொடுப்போம், இப்படி பல ஆட்சிகளை கொடுப்போம்னு சொல்லி சொல்றாங்க. இந்து மக்கள் கட்சி மட்டும்தான் சொல்லுகிறது, ஆன்மீக ஆட்சியை கொடுப்போம். ஆன்மீக ஆட்சினா என்ன? ஆன்மீக ஆட்சினா என்ன கேட்கிறாங்க? ஆன்மீக ஆட்சினா கோயிலில் போய் பஜனை பாடிட்டு கும்பாபிஷேகம் பண்ணிட்டு நல்ல அன்னதானம் பண்ணிட்டு போறது ஆன்மீக ஆட்சி இல்லை. மாமன்னன் ராஜராஜ சோழன் ஆன்மீக அரசியலை நடத்தியவன். அவர் வெறும் கோயில் மட்டும் கட்டல. நான் என்னுடைய வெளிநாட்டு சுற்றுப்பயணத்தின் பொழுது அங்கே போய் பார்த்த ராஜராஜ சோழன் கட்டிய கோயில்கள் எல்லாம் கோயிலோடு சேர்த்து குளம் வெட்டி இருக்கிறான். அந்த குளத்திலே நீர் மேலாண்மையை இந்த மண்ணுலகத்துக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறான். விவசாயத்தை மேம்படுத்தி இருக்கிறான். கலைகளை வளர்த்திருக்கிறான். நீதி நெறி தவறாமல் ஆட்சி செய்திருக்கிறான். நல்ல நிர்வாகத்தை மக்களுக்கு கொடுத்திருக்கிறான். மாதம் மும்மாறி மழை பொழிந்திருக்கிறது. ஆன்மீக ஆட்சி என்று சொன்னால் வளர்ச்சி அரசியல். ஆன்மீக அரசியல் என்று சொன்னால் அது முன்னேற்றத்திற்கான அரசியல், மதுவில்லாத அரசியல். இன்னைக்கு தமிழ்நாட்டில் வடநாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே இந்த தமிழ்நாடு அப்படின்னு சொன்னாலே டாஸ்மாக் மாநிலம். டாஸ்மாக் மாநிலம்னா ஏதோ அங்க ஒன்று இங்க ஒன்று சாராயங்காச்சி குடிச்சிட்டு இருந்தான், இல்லை மரத்தில் கல்லறக்கி, அது மது, கல்லுண்ணாமை. எங்கள் ஐயன் திருவள்ளுவன் சொல்லியிருக்காரு. ஆனாலும் கல் குடிச்சிட்டு இருந்தான். கல் ஒரு போதைப் பொருள் அல்ல அப்படிங்கிற ஒரு விவாதம் இருக்கு, நான் அதை ஒத்துக்கிறேன். ஆனால் ஒரு விவசாயி தென்னை மரத்திலே கல்லறக்கினால் அவனுக்கு தடை. ஆனா அரசாங்கமே சாராயம் விற்குது, புரியுதுங்களா? சாராயம் ஒரிஜினல் சரக்கா விற்கிறான். கேட்டா சசிகலாவுடைய மிடாசுங்கிறான், கனிமொழியுடைய கம்பெனிங்கிறான், ஜெகத்ரட்சகனுடைய கம்பெனிங்கிறான், டிஆர் பூரா சாராய வியாபாரி. சாராய பணம் அரசியலிலே ஆதிக்கம் செலுத்துகிறது. அதிக லாபம் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக கலர் தண்ணில எண்ணத்தையோ கலந்து குடிச்சு எல்லாம் தமிழனுக்கெல்லாம் ஆன்மை போயிட்டு இருக்குதுயா. விதவை எண்ணிக்கை அதிகரிச்சுட்டு இருக்குது தமிழ்நாட்டில். ராஜபக்சேவால் படுகொலை செய்யப்பட்ட இனப்படுகொலை யுத்தம் இதிலே உயிரிழந்த அந்த நபர்களை விட மதுவினால் உயிரிழந்த தமிழர்களின் எண்ணிக்கை அதிகம். ஆன்மீக அரசியல் என்பது பஞ்சமா பாதகம் என்று சொல்லக்கூடிய அந்த மதுவை விலக்கி வைக்க வேண்டும், மதுவில்லா தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்பதுதான் ஆன்மீக அரசியல். மதுவில்லா தமிழகம் மட்டுமல்ல, லஞ்ச ஊழலுக்கு எதிர்ப்பான, எங்க பார்த்தாலும் லஞ்ச ஊழல், அது ஸ்டாலின் தான் அப்படியே பயங்கரமா. ரொம்ப தமிழ்ல மட்டும் புலமை உள்ளவர் அல்ல, இங்கிலீஷ்லயும் புலமை உள்ளவர் எங்க அண்ணன் ஸ்டாலின். கரப்ஷன், கலெக்ஷன்,
போய் மராட்டியத்துல போய் இங்கிலீஷ்ல பேசிட்டு வந்திருக்கிறார். ஐ அம் ஃபைன் இல்லைங்களா? கனிமொழி நினைச்சிட்டாரு, யார சரத்பவார் மகளை. ஐ அம் ஃபைன் அப்படின்னு இருக்கிறாரு. என்ன ரைட் விடுங்க, இந்த கமிஷன் கவர்மெண்ட் 10% 10% கவர்மெண்ட், இதை யாரு கொண்டு வந்தது? இது திமுக விதிவிலக்கா அதிமுக விதிவிலக்கா? எல்லாம் இப்ப திமுக காரம்புற உத்தமங்கிறான், நான் 2G வழக்கில் விடுதலை ஆயிட்டேன். நீங்க பாருங்க, நம்முடைய நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆட்சி காலத்திலே 2G வழக்கிலே திமுக காரன் விடுதலை ஆகிறார். தொலை தொடர்பு ஊழல் வழக்கிலே கேடி பிரதர்ஸ் கலாநிதி தயாநிதி பிரதர்ஸ் கைது பண்ண முடியல. புரியுதுங்களா? சசிகலாவையும் அதிமுக தலைவர் ஜெயலலிதாவையும் உள்ள போட முடியுது நீதி நிர்வாகம். ரைட், இவங்க அப்ப இவங்க உத்தமர்களா? திமுக காரன் போறான், ரொம்ப நல்லவனுங்க திமுக காரன் எல்லாம். யோகி அவர்னா கொம்ப தூக்கி உள்ள வைக்கிற மாதிரி லஞ்ச ஊழல். திமுக என்னங்க? தில்லுமுள்ளு கட்சி தானுங்க. நானா சொன்னேன், எங்க ஐயா காமராஜர் சொன்னார், திமுக என்ன அதிமுக என்ன, திமுக தில்லுமுள்ளு கட்சி. காமராஜர் சொன்ன வார்த்தை, காமராஜர் கேட்டாரா, என்னடா இவனை போய் ஈவேராக தமிழர் தந்தைங்கிறானுங்க, இவனை போய் தமிழர் தந்தைங்கிறானுங்க, என்ன இவன் தாய்மொழி தமிழா? காமராஜர் கேட்ட வார்த்தை, இது அர்ஜுன் சம்பத் கேட்கிற வார்த்தை அல்ல, கலைஞர் கேட்ட வார்த்தை. ஈவேராவுடைய அவருடைய அந்த இளமைக்கால அந்த மைனர் வாழ்க்கைய கலைஞர் கார்ட்டூன் போட்டிருக்கிறாருங்க முரசொலியில. ஏதோ ஈவேராவ அர்ஜுன் சம்பத் இழிவுபடுத்துறாரு. ஈவனே நாங்க பண்ணல, அண்ணா துறை பண்ணிருக்காரு. இவன் கட்சி ஆரம்பிச்சதே எதுக்காக? தீக்காவை எதிர்த்துதான் திமுக ஆரம்பிச்சான். பெரிய கொள்கை வேறுபாடு இல்ல, கல்யாணம் பண்ணதுல தகராறு, வேற ஒண்ணும் இல்ல. திமுக அப்புறம் அதிமுக இதெல்லாம் பூராமே எவனுமே அந்த காலத்துல காங்கிரஸ் காரன் சொன்னாலே தியாகின்னு அர்த்தம். இப்ப காங்கிரஸ் ஊழல் அர்த்தம், அது வேற. நான் சொல்றது காந்தி காலத்துல காமராஜர் காலத்தில் இருந்த காங்கிரஸ் தியாகி. காங்கிரஸ் காரனுக்கு சொத்து இருக்க கூடாது, கம்யூனிஸ்ட் காரனுக்கு தொந்தி இருக்கக்கூடாது. இந்த கம்யூனிஸ்ட் காரனுக்கு பாருங்க, திமுக காரன் 25 கோடி ரூபாய் கொடுத்துருக்கானுங்க. கொடுத்தது மட்டுமல்ல, எலெக்ஷன் கமிஷன்லயே போய் சொல்றான். இந்த எலெக்ஷன் கமிஷன் பாருங்க, இந்த கம்யூனிஸ்ட் காரன் மேல நடவடிக்கை எடுக்காம வேடிக்கை பாக்குறான். நான் இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு வன்மையான கண்டனத்தை தெரிவிக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க, வாக்காளர்கள் அவர்கள் காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறது குத்தம், பண விநியோகம் பண்ணா தேர்தலை ரத்து பண்றீங்க. துச்சாதன துரைமுருகன் அவன் மகன், அவன் தொகுதி வேலூர் தொகுதியில கட்டு கட்டா பணத்தை பிடிச்சாங்க, தேர்தலை ரத்து பண்ணாங்களா இல்லையா? வாக்காளருக்கு பணம் கொடுத்தா குத்தம்னா, தேர்தல் செலவுக்கு ஒரு கட்சிக்கு 25 கோடி ரூபாய் கொடுத்துருக்கான், அந்த தேர்தல் வெற்றி அந்த கட்சியினுடைய அங்கீகாரம் செல்லாதன்னு அறிவிச்சிருக்கணும், அப்பதான் தேர்தல் கமிஷனு. சில நேரத்தில் எங்க இந்திய அளவில் இருக்கிற எங்க அளவு இருக்காங்க பாருங்க, இவங்களே பயப்படுறான். வாஜ்பாய் எங்க தலைவர் இறந்து போயிட்டாரு, அந்த அஸ்தியை கொண்டு போய் கரைக்கிறாங்க, நாடு முழுக்க கொண்டு போய் கரைச்சாங்க இல்லைங்களா? நாகாலாந்து போனா நாங்க கிறிஸ்தவர்கள் மெஜாரிட்டி ஆயிட்டோம், இந்த அஸ்தி கரைக்கிறதெல்லாம் எங்க கிறிஸ்துவ கலாச்சாரத்துக்கு எதிரானது, நாகாலாந்துல கரைக்காதன்னு சொன்ன உடனே அந்த அஸ்தியை கொண்டு வந்து திரும்பி கொண்டு வந்து வச்சுக்கிட்டாங்க. இன்னை வரைக்கும் வாஜ்பாய் அஸ்தி கரைக்கல, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிஜேபி தான் ஆளுது எல்லா மாநிலத்திலையும் ஆளுது, ஆனாலும் வாஜ்பாய் அஸ்தி கரைக்கல. இவர்கள் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி, நரேந்திர மோடி இவங்கெல்லாம் அரசியல் நாகரிகம் உள்ளவங்க. அவங்க எல்லாம் அந்த அரசியல் நாகரிகத்தை யாருகிட்ட காமிக்கிறாங்கன்னா, திமுக கிட்ட காமிக்கிறாங்க. திமுக காரனுக்கு அரசியல் நாகரிகத்துக்கு என்ன சம்பந்தம் சொல்லுங்க? கலைஞருக்கு வந்து உடம்புக்கு சரியில்லாம போச்சு, மோடி நேரம் அங்கிருந்து வந்தாரு. மோடி நேரம் வந்து கலைஞர் வீட்டுக்கு போய் பார்த்து, நீங்களும் தனியா இருக்கிறீங்க, நானும் தனியா இருக்கிறேன், உங்களுக்கு உடல்நிலை வேற சரியில்லை, அங்க அண்ணா அழகிரியா, தம்பி ஸ்டாலினா, கனிமொழியா, யாருக்குன்னு பிரச்சனையா இருக்குது, கட்சிக்குள்ள குழப்பமா இருக்குது, உன்னை ஏதாவது பண்ணாலும் பண்ணிடுவானுங்க, நீ வா, நான் பிரம்மச்சாரி. கூப்பிட்டாரு, ஒரு மரியாதை கூப்பிட்டாரு, நல்லவேளை போகாம விட்டாந்தாள், ஒரு மரியாதை கூப்பிட்டாரு. கலைஞர் காலமாயிட்டாரு, ஒரு மூத்த அரசியல் தலைவர் காலமாயிட்டார்னு உடனே அங்கிருந்து அவசர அவசரமா மோடி வர்றாரு. மோடி மட்டும் இதுக்காக சொல்லுங்க,
மோடி மட்டும் எடப்பாடி கரெக்டா செக் வச்சாருங்க. டேய் எங்க அம்மால போயிட்டே இருக்கட்டே, நீ கேஸ் போட்டிருக்கீங்கள, அந்த கேஸ் எல்லாம் வாபஸ் வாங்கு, அப்புறம் இப்படி பேசலாம், உனக்கு வேற இடம் கொடுக்கறேன். மெரினாலேயே நடிக்கிறாரு. தயிர் வடை சமாச்சாரம் வேற, புரியுதுங்க? தயிர் வடையாவது அம்மா ராஜாத்திக்கோ செல்வி அக்காளுக்கோ அவங்களுக்கெல்லாம் வந்து, நம்ம துர்கா சகோதரி இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் கடவுள் நம்பிக்கை உண்டு, அது ரொம்ப பிரியமா சாப்பிடுவார் கலைஞர் தயிர் வடை வச்சாங்க. ஆனா கலைஞர் உள்ள முரசொலி பிடிக்கணும்னு முரசொலி வச்சான் பாருங்க, எழுத பேனா வச்சான். கூட ஒரு கலர் டிவி வச்சிருந்தான் வச்சுக்கங்க, இலவச டிவி. இவங்க எல்லாம் நம்மளை பார்த்து மூட நம்பிக்கைங்கிறான், முட்டாள்தனம்ங்கிறான், எங்க கோயில் சிற்பம் எல்லாம் ஆபாசமா இருக்குதுங்கிறான். நீங்க திருமாவளவன் அவர்களை வந்து நீங்க ஒரு தலித் தலைவர் அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது, தப்பது. அவர் வந்து முழுக்க முழுக்க இந்த அரிஜன சமூக மக்களுக்கு, திருக்குலத்தோருக்கு, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, அம்பேத்கருடைய கொள்கைகளுக்கு எதிரானவர். அம்பேத்கர் வந்து ஒரு சட்டம் போட்டு போயிட்டாரு ரிசர்வ் தொகுதி. அந்த ரிசர்வ் தொகுதியில் யார் நிக்க முடியும்? இந்து தான் நிக்க முடியும், கரெக்ட் தானே? இந்து தான் நிக்க முடியும். யார் இந்து? தாழ்த்தப்பட்ட மக்கள் என்று சொல்லக்கூடிய, பட்டியலின மக்கள் என்று சொல்லக்கூடிய அங்க முஸ்லிம் கிறிஸ்தவம் போட்டிட முடியுமா? திருமாவளவன் மதம் மாறுறன்னு ரொம்ப நாளா சொல்லிட்டே இருக்கிறாரு. ஏன் மாறாம இருக்கிறாருன்னா, மாறினார்னா அம்பேத்கர் சட்டப்படி உள்ள போயிருவார், ஜெயிச்சா செல்லாது. அறிவிச்சிருக்கிறார். அதுலயும் பாருங்க, 2000 பேர் தான் புத்தம், 3000 பேர் கிறிஸ்தவத்துக்கு மாறுறேன்னு சேலையூர்ல அறிவிச்சு, அப்படி அறிவிச்ச உடனே இந்து மக்கள் கட்சி தான் திருமாவளவனுடைய அந்த மதமாற்ற முயற்சியை முறியடிக்க வேண்டும் என்பதற்காக நெல்லையப்பர் கோவிலிலே 1000-க்கும் மேற்பட்ட நம்முடைய குடும்பங்களை தாய் சமயம் திருப்பிய கட்சி. எங்க நிகழ்ச்சி வெற்றி, திருமாவளவன் நிகழ்ச்சி தோல்வி. எந்த திருக்குலத்தோரும் மத மாதிரி போகல, ஒரு 200 பேர் போயிருப்பான் காசுக்கு, அவ்வளவுதான். அந்த நிகழ்ச்சி தோல்வி திருமாவளவன். திருமாவளவன் வந்து ஜாதி பிரச்சனைக்கு காரணம் சனாதனம், காவி பயங்கரவாத எதிர்ப்பு, இப்படி எல்லாம் சொல்றாரு. இந்த சனாதன தர்மத்தையும் காவி பயங்கரவாதத்தையும் கடுமையா எதிர்த்து மாநாடு போடுறாரு. அந்த மாநாட்டுல இவங்க வந்து இவங்க கட்சியில மாநாடு போட்டு என்னவோ பேசிட்டோம், நாங்க ஒண்ணும் வேண்டாம்னு சொல்ல, நீ நீண்ட காலமா திட்டிருக்கிற, போய் முஸ்லீம்கள் போட்டுக் கொடுக்கக்கூடிய மேடையில, கிறிஸ்தவர்கள் போட்டுக் கொடுக்கக்கூடிய மேடையில, அங்கிருந்து இங்கிருந்து வெளிநாட்டுக்கு போய் அங்கெல்லாம் போய் நம்மளை எல்லாம் கேவலப்படுத்துறது, இது துரோகம். நீ எதிரியாரு, ஆனா துரோகியா இருக்காரு. ஆனா நீ துரோகியா இருக்கையே, அசிங்கம் இல்லையா? நம்முடைய இளைஞர்களை தவறான பாதைக்கு அவர் அழைத்து சென்று கொண்டிருக்கிறார். அதனாலதான் இப்ப எல்லாம் என்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க, திருமாவளவனை இந்து மதத்திலிருந்து நீக்கிறேன்னு உங்க கட்சி உங்க தலைமையிலேயே நிகழ்ச்சி நடத்துது அப்படி நேற்று கேள்வி கேட்டாங்க. நான் சொன்னேன், அதுல இன்னொரு விஷயம், இந்து மதத்துல சேர்த்துறதுக்கும் இப்போ ஒரு காலத்துல கருணாநிதி கையில தான் இருந்தது அந்த சர்டிபிகேட், தமிழன் யாரு, உலக தமிழன தலைமை. எப்ப தேர்தல் வச்சான், யார் தேர்ந்தெடுத்தானே தெரியல, அவனே போட்டுப்பான் உலக தமிழன தலைவன். அது மாதிரி இன்னைக்கு இந்து மக்கள் கட்சி, அது மாதிரி இந்த திராவிட இயக்க முத்திரையை வீரமணி வச்சுட்டு இருக்கிறான். அவன் யார சொல்ல, அவன் ஜெயலலிதா திடீர்னு திராவிட இயக்க போர்வாள் ஒண்ணு இல்ல, 5 லட்சம் ரூபாய் கொடுத்தா போதுங்க, சமூக நீதி காத்த வீராங்கனை. அது மாதிரி சொன்னவன் தான், கரெக்ட் தான். அவன் இப்ப என் புதுசு புதுசா அந்த சினிமா நடிக்க வர்றவன் எல்லாம் அந்த டிவியில காட்டுவானுங்க, அதுல காட்டுவானுங்க, இதுல காட்டுவானுங்கன்னு எல்லாம் ஈவேராடத்துக்கு போயிடுறானுங்க. ஆகவே இப்ப ஒரு இந்து சமயத்துக்கு ஒரு ஆத்தன்டிக் ஒரு 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 கட்சி இருக்குன்னா அது இந்து மக்கள் கட்சி தான். ஏன்னா நாங்க தான் ஆளை தேத்துறோம், நாங்க தான் நீக்கிறோம். நிறைய பேர் எனக்கு நீக்கிறதுல எப்பவும் பெரிய உடன்பாடு இல்லை. நான் நீ யாராவது மத மாதிரி போனா கூட அதை போய் தடுப்போம், நாங்க அவங்கள தாய் சமயம் திருப்புவோம், அதான் எங்க அணுகுமுறை. ஆனாலும் நீ பண்ண வினைக்கு ஒரு எதிர்வினை என் கட்சிக்காரன் பண்ணுவோம். நீ பண்ற வினைக்கு, ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு இல்லையா? இந்து மக்கள் கட்சியில சுதந்திரமே என்னன்னா, இந்துக்கள் எங்க பாதிக்கப்பட்டாலும் உடனடியாக போய் அங்கே குரல் கொடுப்பதுதான்.
அதனால திருமாவளவன் சப்ஜெக்ட் அப்படி இருக்குது. எப்படியாவது நம்முடைய இளைஞர்கள் அத்தகைய பாதையில போயிடக்கூடாது. இன்னொருத்தர் இப்ப நிறைய சீமான் வந்து 17 லட்சம் ஓட்டு வாங்கிட்டாருன்னு ரொம்ப வருத்தப்பட்டாரு. ஏங்க, நாங்க எத்தனை தமிழ் தேசியவாதி பார்த்தோம் தெரியுமா? நான் இந்த சொம்பு கிடறவன் தமிழ் தமிழ்நாடு வாங்குறவன்லாம் சாதாரண ஆள் கிடையாதுங்க. வீரப்பன் நல்லா இருந்தானுங்க, அவர் ஏதோ காட்டுக்குள்ள இருந்தாரு. இவனுக்கு இங்கிருந்து போய் நாம தனித்தமிழ்நாடு வாங்கிடலாம், கொடி ஏத்திடலாம்னு வீரப்பனை முடிச்சு கட்டினானுங்க. உங்களுக்கு தெரியுமா யாரா தனித்தமிழ்நாடு, யாரா தமிழன்னு கேட்டா கட்ட கடத்துறவன தமிழங்கிறான். இங்க இருந்து ஆந்திரா போறான் பாத்தீங்களா, செம்மர கட்ட கடத்துறவன் தமிழன். வேற யாரா தமிழன்னா, தமிழன் யாரு, ராஜீவ்காந்தியை கொண்டவன் தமிழன். தமிழன் யாரு, எவெல்லாம் கொலை கொள்ளை கற்பழிப்பு இந்த மாதிரி நடவடிக்கையில் ஈடுபடுவான், 7 தமிழன்கிறான், 8 தமிழன்கிறான். மிக மிக இவங்கெல்லாம் தமிழ் சமுதாயத்துக்கு ஆபத்துங்க. தமிழன் யாரு, ராஜராஜ சோழன் தமிழன். தமிழன் யாரு, பிரபாகரன் தமிழன். உன்ன மாதிரி நாத்திகனா, அவர் செஞ்சதுல உடன்பாடு இருக்கு, உடன்பாடு இல்ல, அதை விட்டு. ஈவேரா படத்தையும் பிரபாகர படத்தையும் பக்கத்துல பக்கத்துல வைக்கிறையே, தரித்திரம் பிடிச்சிக்காது பிரபாகரனுக்கு, எப்படி தமிழில கிடைக்கும்? இவன் படத்தை கூட எங்க பக்கத்துல வச்சுனா, ஈவேரா கொள்கை என்ன, பிரபாகரன் கொள்கை என்ன? திருவள்ளுவருக்கு போய் அவன் விழா எடுக்கிறானே, ஏன் திருக்குறளுக்கு என்னடா சம்பந்தம்? திருக்குறளுக்கும் திமுக காரனுக்கு என்ன சம்பந்தம்? எங்க ஐயன் திருவள்ளுவன், நீ என்ன திருவள்ளுவர் ஐயராக்கி இருக்கிற திமுக காரன்? அதுக்கு முன்னாடி நாங்க திருவள்ளுவர நாயன்மாரா வச்சிருந்தோம். என்னமா வச்சிருந்தோம்? நாயன்மாரா வச்சிருந்தோம். நீ ஐயன் திருவள்ளுவன் வச்சிருக்கிற, ரைட், நல்லது, ஒரு மரியாதை கொடுத்துருக்கிற. ஆனா அந்த காலத்திலேயே எங்க ஐயன் திருவள்ளுவன் திருக்குறளையே சொல்லிட்டு போயிடாரு, திமுக சேர்ந்தராதன்னு சொல்லியிருக்காரு. நான் சொல்லிட்டான், அந்த குரலை சொல்லிட்டா திருப்பி சொல்லுங்க, சொல்லுங்க, நல்லா சத்தமா சொல்லுங்க. பழகிய செல்வமும் பண்பும் கெடுக்கும் கழகத்தே காலை விடின். காலையிலே டாஸ்மாக் போனேன்னா முடிஞ்சு போச்சு, புரியுதுங்களா? பழகிய செல்வமும் பண்பும் கெடுக்கும் கழகத்தே காலை விடில். வள்ளுவர் 2 இடத்துல கழகத்துல சேராதன்னு சொல்லியிருக்கிறார், புரியுதுங்களா? அதனால திமுகவுக்கும் திருக்குறளுக்கும் என்ன சம்பந்தம் தெரியல. எங்க தலைவர் மோடி தாய்லாந்து மொழியில திருக்குறளை வெளியிட்டு தாளாட்டி தந்த பொருள் எல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்த பொருட்டு என்று சொல்லி வள்ளுவன் தன்னை உலகனுக்கே கொண்டு போயிட்டு இருக்காரு. நீ குறளோவும் எழுதி கதவசனம் எழுதி சம்பாதிச்சிட்டு இருந்த எங்க ஆள் உலகம் முழுக்க வள்ளுவத்தை எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறார், திருக்குறள் எடுத்துட்டு போயிருக்கிறார், புரியுதுங்களா? உனக்கு என்ன வைத்தறிச்சு? உடனே மறுநாளே அவர் ட்விட்டர்ல போடுறாரு, வள்ளுவருக்கு காவிசாயம் பூசாதீங்க, திருக்குறளை படித்து அதன்படி வாழுங்கள். ஆஹா, திருக்குறளை படிச்சு பூரா திமுக காரன் நல்லா வாழ்ந்துட்டு சொல்லுங்க. திமுக காரன் ஒருத்தனாவது திருவள்ளுவர் சொன்னபடி வாழ்ந்துட்டான் சொன்னான்னா, அந்த பரிச்சுக்கிறத வைக்காதீங்க ஸ்டாலினுக்கு, தயவு செஞ்சு வேணாம். அதுக்கு போட்டு ஸ்டாலினை போய் திருக்குறள் படினா எப்படி படிப்பாரு சொல்லுங்க? ரொம்ப கஷ்டம். இதுல போய் அங்க கல்கத்தால போய் எங்கெல்லாம் போனானோ அங்கெல்லாம் முடிஞ்சு போச்சுங்க. இங்கிருந்து அங்க போனா பாருங்க, மம்தா அங்க போய் வங்காளத்துல பேசிட்டான், என்னங்க அநியாயமா இருக்குது? சரி இருக்கட்டும் விடுங்க, பூரா திமுக காரணம், கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. நீங்க தீக்கா கிடையாதுங்க, திமுக வேற, தீக்கா வேற. நான் வந்து எனக்கும் திமுகவுக்கும் தீக்காவுக்கும் எந்த காலத்திலையும் ஒத்து வராது, அது விட்டுருங்க. ஆனாலும் இந்த திமுகங்கிறது அண்ணா துரத்துவக்கண கட்சி, ஈவிகே சம்பத் துவக்கண கட்சி. அந்த திமுக தூக்கணும் அண்ணாத்துறை என்ன சொல்லிட்டார்னா, ஒன்றே குலம் அது காப்பி தான். அண்ணாத்துறை மாதிரி ஒரு பிட் அடிக்கிறாள் உலகத்துல எவனும் கிடையாது. அது யாரு, எங்க திருமந்திரம், ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் நன்றே நினைவின் நமனில்லை நானாமே, இல்லையா? திருமூலர் திருமந்திரம். இவன் எதை சொன்னாலும் என்றே அண்ணா அன்றே சொன்னார், எதை சொன்னாலும் சரி என்றே அண்ணா அன்றே சொன்னார் அப்படிமா, என்னங்க ஆக அண்ணா அப்படிமா, புரியுதுங்களா? இந்த தீக்காவுக்கு நீ ஏன் வீரமணி கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சிருக்க? அவனால ஒரு ஓட்டு விடுமா உனக்கு? நீங்களே சொல்லுங்க. வைகோ கூப்பிட்டு உட்கார வச்சிருக்கிற இந்த கம்யூனிஸ்ட்காரன் கூட போய் சேர்ந்து சேர்ந்து உன்னாலதான் கம்யூனிஸ்ட்காரனுக்கு லாபமே ஒழிய அவனால உனக்கு எந்த காலத்திலும் எப்போ லாபம் கிடையாது. இந்த திமுக இருக்கிற மூத்த தலைவர்கள்லாம் கொஞ்சம் சிந்தனை பண்ணணும். சில பேர்லாம் ரகசியமா என்ன கூப்பிடுவாங்க திமுக இருக்கிற தலைவர்கள், அண்ணே நீங்க வந்தா தானே இந்த பிரச்சனை தீரும், வேற யாரும் பேச மாட்டாங்க. தமிழனுக்கு இந்துக்களுக்கு இப்ப நீங்க தானே திமுக காரன், நல்ல ஆள் தான் நிறைய இருக்கான், நல்லா பேசலான் இருக்க. நம்ம ஏவா வேலு, நேரு,
ஐபி இவங்கெல்லாம் சொல்லணும். கொஞ்சம் ஸ்டாலினை பத்திரமா பாத்துக்கங்க. ஏன் நீ திமுக கட்சி நடத்தியா? நீ டெய்லி வெடிஞ்சு எந்திரிச்சா உனக்கு எதிர்கட்சி யாரு? அதிமுக. நீ வெடிஞ்சு எந்திரிச்சா அதிமுக பேசு, எடப்பாடி பழனிசாமியுடைய அரசியல் நடவடிக்கையை பேசு. வெடிஞ்சு எந்திரிச்சா நீ போய் கவர்னர் கோபேக் மோடி, உனக்கு நாளைக்கு நீ ஜெயிச்சு வர்ற உன்னை யார் கூப்பிடணும்? கவர்னர் தான் கூப்பிடணும் இல்லையா? எடப்பாடியை எதிர்த்து அரசியல் செய்வதற்கு மிக மிக இந்த உலகத்துல கெண்டகி கர்னல், அவரு சாதாரண ஆள் இல்ல. அவருக்கு எங்க பட்டம் கொடுத்துருக்கான் தெரியுமா? அமெரிக்கால போய் கெண்டகி கர்னல் பட்டம் வாங்கிட்டு